Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா முதுகு வலியை நிரந்தரமாக விரட்டும் பூண்டுப்பல் செய்வது எப்படி வாருங்கள் பார்ப்போம். முதுகுவலி ஒரு காலத்தில் வயது முதிர்ச்சியின் காரணமாகவே வந்தது. ஆனால் இப்போதெல்லாம் மிக இளம் வயதிலேயே முதுகுவலி வந்து விடுகிறது. இதற்கு நம்முடைய வாழ்க்கை முறையில் பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. நம்மில் பலருக்கும் மிக கடுமையாக இடுப்பு வலி அல்லது முதுகு வலி வந்து போகும். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் இருசக்கர வாகனங்களில் பயணம் மேற்கொள்வது, கம்ப்யூட்டர் முன்பாக அதிக நேரம் செலவிடுவது ஆகியவைதான் முதுகு வலி உண்டாக மிக முக்கியமான காரணம். இந்த கடுமையான முதுகு வலியின் காரணமாக கனமான பொருட்களை நம்மால் தூக்கிச் செல்ல முடியாது. ஓரிடத்தில் அதிக நேரம் நிற்கவோ உட்காரவோ முடியாமல் போகும். இதுவே 40 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் முதுகு கை காலாகிய மூன்று பகுதிகளிலும் மிக கடுமையான வலி உண்டாகும். இடுப்பு மூட்டுக்களில் உள்ள நரம்புகளில் கூட பிரச்சனைகள் உண்டாகும். இந்த மூட்டு வலிக்கு என்னதான் மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டாலும் அது தற்காலிகமான தீர்வாக மட்டுமே அமையும். இந்த பிரச்சனையை நிரந்தரமாக போக்க வேண்டுமென்றால் அதற்கு ஆயுர்வேதமும் வீட்டு வைத்தியமும் தான் நிரந்தர தீர்வினை தர முடியும். இந்த கடுமையான மூட்டு வலிக்கு நிரந்தர தீர்வாக பூண்டுப்பால் இருந்திருக்கிறது. அதை எப்படி செய்யலாம் என்று பார்ப்போம். பூண்டுப்பால் செய்வதற்கு நிறைய பொருட்கள் எதுவும் தேவையில்லை. மிக முக்கியமாக தேவைப்படுவது இரண்டே இரண்டு பொருட்கள் தான். இது பூண்டும் பாலும் தான். பால் 300 மில்லி, பூண்டு 8 முதல் 10 பருக்கள் வரை. முதலில் பாத்திரத்தை நன்கு கழுவிவிட்டு அடிகனமான பாத்திரத்தில் பாலை ஊற்றி மிதமான தீயில் வைத்து பாலை சூடேற்றுங்கள். பால் பொங்கி லேசாக கொதிக்க ஆரம்பித்ததும் அதில் பூண்டு பருக்களை தோல் உறுத்திவிட்டு தட்டி கொதிக்கும் பாலில் போடுங்கள். மீண்டும் மிதமான தீயிலேயே வைத்து பூண்டு நன்கு வேகும் வரையில் வேக வைத்து இறக்க வேண்டும். இப்படி காய்ச்சிய பூண்டு பாலை தினமும் குடித்து வர வேண்டும். இதை இரவிலோ அல்லது காலையிலோ தினமும் குடித்து வந்தால் இடுப்பு அல்லது முதுகு வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே செல்வதை உங்களால் உணர முடியும். வலி முழுமையாக போய்விட்டது என்பதை உணரும் போது இதை நிறுத்திவிடலாம். தொடர்ந்து குடித்து வந்தாலும் எந்த பிரச்சனையும் உண்டாகாது. இந்த பூண்டுப்பால் என்பது இடுப்பு மூட்டுக்களில் உள்ள வலி மற்றும் காயங்களை கட்டுப்படுத்தும். மேலும் பூண்டில் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் மிக அதிக அளவில் உள்ளன. அதனால் அலர்ஜி பிரச்சனை உள்ளவர்கள் அல்லது யார் வேண்டுமானாலும் இதை குடிக்கலாம். இந்த சுவையை கொஞ்சம் அதிகரிக்க கொஞ்சம் தேன் கலந்து பருகலாம். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.